ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேசிக் மாஸ்டர் தமிழ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யுஎஸ்பி கேபிள் இல்லாமல் எப்படி வந்து ஃபைல்ஸை ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டருக்கும் கம்ப்யூட்டர்லேருந்து ஃபோனுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வழி இதை வேஸ் வந்து இருக்கு அதை நம்ம என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் ஒரு த்ரீ வேஸை வந்து நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு வேஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஒய்ஃபை மூலமாக வந்து நம்ம வந்து ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ளவுட் சர்வீஸ் அதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒய்ஃபை மூலமாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ் ஒரு ஃபைலை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்கள் பிசிக்கும் உங்கள் ஃபோனுக்கும் அதே ஒய்ஃபை பாஸ்வேர்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆனி எனி ட்ராய்ட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது வந்து ரெண்டில் உங்கள் ஃபோன்லேயும் இருக்கணும் உங்கள் கம்ப்யூட்டர்லையும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த மாதிரியான க்யூஆர் கோட் வந்து நீங்கள் அந்த ஒய்ஃபை அந்த டிவைஸை வந்து ஓப் அதாவது அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுனேன் அந்த க்யூஆர் கோட் இருக்கும் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் என்னென்ன இருக்கோ அது அப்படியே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அதில் வந்து உங்களுக்கு என்னது ஃபோன் இது ஃபோட்டோஸ் வேணுமா இல்லை வந்து இமேஜஸ் வேணுமா இல்லை வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து ஃபோன் டு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்லேருந்து ஃபோன் ரெண்டுக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த ஃபைல் வேணுமோ இந்த மாதிரி அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும் ஸோ செகண்ட் வே பார்த்திங்கன்னா க்ளவுட் சர்வீஸ் க்ளவுட் சர்வீஸ்ன்னு வரும்போது இந்த கூகுள் டிரைவ் அப்புறம் வந்து ஒன் டிரைவ் டிராப் பாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நான் வந்து இதில் வந்து டிராப் பாக்ஸ் பற்றி தான் பார்க்குறேன் இப்போ சொல்லியிருக்கேன் இப்போ ட்ராப் பாக்ஸ் வேணும்னா உங்கள் டிராப் பாக்ஸை வந்து நீங்கள் லாக்இன் பண்ணி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ எது எல்லாம் ஃபைல்ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரோ இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ உங்கள் ஃபைல்ஸ் எவ்வளோ பெரிய லார்ஜ் கண்டென்ட் அதாவது எம்பியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணுறது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அங்கே ஒன்ஸ் உங்களுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் பிசிங் லாக்இன் பண்ணி ஃபைல்ஸை வந்து டிரைவ் பண்ணிக்கலாம் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து ஃபோன்லேருந்து எடுக்கிறீங்கனாலும் ஃபோனில் வந்து ட்ராப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து எந்த ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேர்ட் ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்குமே தெரியும் ப்ளூடூத் வழியாக வந்து ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதுக்கு வந்து அந்த ப்ளூடூத் டிவைஸ் வந்து ரெண்டுலேயுமே அதாவது ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் ரெண்டுக்கும் வந்து ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்குமே தெரியும் ப்ளூடூத்தில் வந்து ஆன் பண்ணுற சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு உங்கள் டிவைஸும் அந்த பிசியும் வந்து கனெக்டில் இருக்கான்னு பார்த்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் க சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல்ஸ் வேணுமோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி அதை வந்து ப்ளூடூத் சர்வீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ப்ளூடூத் செய்யும்போது உங்களுடைய ஃபோனாக ஃபோன் வந்து ப்ளூடூத் வந்து ஆனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே வந்து எப்படி யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்லே நிறைய இருக்குது இந்த 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 வேஸ்லாம் என்ன பார்த்திங்கன்னா கேபிள் இல்லாமல் எப்படி வந்து க்ளவுட் சர்வீஸ் ஒய்ஃபை ப்ளூடூத் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபைல்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபரிங் ஃபைல்ஸில் நீங்கள் எவ்வளோ டேட்டா வேணாலும் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ராப் பாக்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸி எவ்வளோ ஜிபியான எவ்வளோ எம்பி எவ்வளோ டிபியான டிபி டேட்டா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க